இன்னைக்கு வந்து ஏழாவது பாடம் பாரத ஆதி ஆதிபர்வம் படிக்க போறோம் ஆரம்பிப்போம் படிங்க சார் பாரத் சங்கிரக ஆதிபர்வம் அனுகிராமி அனுகிரகாய லோகானாம் அனுகிராய லோகானாம் விஷ்ணவே இல்ல எங்க பாருங்க अनुग्रहाय लोकानाम अवतीर्णाय विष्णवे अनुग्रहाय लोकानाम अवतीर्णाय विष्णवे क्लेश पहाय कृष्णाय पार्थ सारते नमः नमः सो अनुग्रहाय लोकानाम अवतीर्णाय विष्णवे க்ளேஷ அபஹாய கிருஷ்ணாயா பார்த்தசாரத்தையே நமஹா ஸோ பார்த்த சாரத்தையே நம பார எல்லாம் எல்லாமே அந்த நமகங்கிறது இந்த சதுர்த்தியில் இருக்கிறது எல்லாத்துக்குமே போகிறது லோகானாம் அனுகிரகாய லோகங்களினுடைய அனுகிரகத்துக்கோசரம் அவதீர்ணாய விஷ்ணவே இறங்கின அந்த விஷ்ணுவுக்கு நமஹ விஷ்ணவே நமக்கு கிருஷ்ணாஹா கிருஷ்ணாயாக கிளேஷ அபஹாய கிருஷ்ணாங்கிறது திரௌபதி திரௌபதியினுடைய கிளேஷ அபஹாய அபஹாய கிளேஷத்தை போக்கடிக்க கூடி போக்கடிக்கின்ற பார்த்த சாரதே நமக அந்த பாரத் பார்த்தன்னா அர்ஜுனன் அர்ஜுனனுடைய சாரதிக்கு நமஸ்காரம் சரியா சோ வந்து இது வந்து மகாபாரத கதா ஆதிபர்வத்தனுடைய கதை வரு வருது நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் சோ எப்படி இந்த ஃபுல் ஸ்டோரி அப்படின்னு எனக்கும் தெரியாது மகாபாரத கதை அவ்வளவுதான் சரியா படிக்கும் அஸ்தி குருஷு ஹஸ்தினா ஹஸ்தினா ரமயாம் இல்லம் இது வந்து ககாரம் அஸ்தி நாக்கியம் அஸ்தி நகரம் நகரம் தத்ர ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் இது திம்போ குருஷு ஹஸ்தி நகரம் அஸ்தி ச வந்து என்ன குரு தேசத்துல அதுல என்ன குருஷு ஹஸ்தி நாக்கியம் ஹஸ்தின அசினாபுரம் ஹஸ்தினன பேர் உள்ள ஒரு நகரம்னா சிட்டி அஸ்தி இருக்கு சரியா குருஷு ஹஸ்தி நகரம் அஸ்தி அதுக்கு

பிரதீபகான் பிரதீபசிய பிரதீபன்னு உள்ள ஒரு ராஜா அவருடைய தனுஜகா தனுஜகனா புள்ள புள்ளையான சாந்தனூர் நாம சாந்தன் சந்தனூர் நாம சந்தனூன்னு பேருள்ள ஒரு ராஜா ஆசீத்து சோ தஸ்மின் நகரே தஸ்மின் ஹஸ்தினாக்கியம் இது அஸ்தினாக்கியம் இது நகரே அந்த ஹஸ்தினாபுரம்ங்கிற ஒரு நகரத்தில் சந்தனூர் நாம ராஜா ஆசீத் அதான் அந்த மெயின் சென்டென்ஸ் பெயருள்ள ஒரு ராஜாவானவர் ஆசீத் இருந்தார் ஓகேவா அவர் யாரு அப்படின்னா சந்திரவம்சிரீப் பிரதீபசிய தனுஜக பிரதீபனுடைய தனுஜன் அந்த சந்தனு அந்த பிரதீபகா யாரு அப்படின்னா சந்திர சந்திரவம்சத்தனுடைய

அஹ் தேவவிரதோ நாம புத்திர ஜக்னே கங்காயாம் அப்படிங்கிறது சப்தமி கங்கையின் இடத்தில் தேவவிரதா தேவவிரதன்னு நாம பெயருள்ள ஒரு புத்திரா ஒரு பிள்ளையானவன் ஜக்னே அப்படின்னா ஜனி பிராதுர்பாவே லிட்டர் ஆகாரத்துல இருக்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் சோ வந்து தேவவிரதோ நாம புத்திரா ஜக்னி அதான் அங்க மெயின் சென்டென்ஸ் தேவவிரத்தன் பெயருள்ள ஒரு பிள்ளை பிறந்தான் யாருக்கு தசிய ஜக்னே அவனுக்கு பிறந்தான் யார் யார்கிட்ட பிறந்தான் கங்காயாம் சோ தசிய அந்த சந்தனோஹோ அந்த சந்தனூங்கிற அந்த ராஜாவிற்கு கங்காயாம்

என்ன சஹா சஹ இந்த விரதான்னு இங்க சஹாங்கிற ஒரு பதத்தினால சொல்லப்படுறது சஹ தேவ விரதா பிராப்த யௌவனோ அபி அப்படின்னா பிராப்தகா யௌவனஹா ஏன சஹா அடையப்பட்ட யௌவனம் யாராலையோ அவர் அந்த தேவ அட்ஜெக்டிவா போறது சோ பிராப்த யௌவனஹா சன்னு யௌவனோ அப்பி அடையப்பட்ட அந்த யௌவன பருவம் அடைந்திருந்த பொழுதிலும் கூட அப்பாவினுடைய அபேட்சா அப்படிங்கிறது நீடு தேவையின் பொருட்டு யாவத் ஜீவம் ஜீவ ஜீவபர்யந்தம் யாவஜ் ஜீவம் அப்படின்னா ஜீவன கால பயந்தம் பிரம்மச்சரிய பிரம்மச்சரியமே ஆத்மன அவஸ்தானம் பிரதிஜக்னே தன்னுடைய அவஸ்தானம்னா நிலைமை சிச்சுவேஷன் தன்னுடைய நிலைமையை வந்து அவர் எப்படி வந்து ஒரு பண்ணிட்டார் அப்படின்னா ஜக்னேனா அடந்தார்னு அர்த்தம் அதே ஜனி அப்படிங்கிற ஒரு தாத்துவுக்கு பிரதிங்கிறது உபசர்க்கம் பிரதி ஒரு பிரதிஜ்ஞ எடுத்துட்டார்னு அர்த்தம் சோ ஆத்மனக அவஸ்தானம் பிரதி தன்னுடைய அவஸ்தானம்னா நிலைமை சிச்சுவேஷன் அதை என்னவாக எடுத்துட்டார் அப்படின்னா பிரம்மச்சரியவ பிரம்மச்சரியம் தான் தன்னுடைய ஆத்மனக அப்படின்னா செல்ஃப் நடத்தம் தன்னுடைய அவஸ்தானம் தன்னுடைய ஒரு பொசிஷன் அப்படிங்கிறத பிரதிஜக்னே அஹ் பிரதிஜாம் ஸ்வீகரித்தவான்னு நடத்தம் புரியுதுதா சஹ சஹா தேவவிரத அந்த தேவவிரதனானவர் அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் பிராப்த யௌவனோ அப்படி சோ அடையப்பட்ட ஒரு யௌவனத்தோட இருக்கின்ற சக தேவ விரத பிதுகு அபேஷையா அப்பாவின் அப்பாவை குறித்து அப்பாவின் பொருட்டு யாவத் ஜீவம் அப்படின்னா ஜீவன கால பர்யந்தம் பிரம்மச்சரியமேவ ஆத்மனக அவஸ்தானம் பிரதிஜன்யே பிரம்மச்சரியம் அந்த ஒரு ஒரு பிரம்மச்சாரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஆத்மனக அப்படின்னா செல்ஃப் தன்னுடைய அவஸ்தானமாக எடுத்துக்கொண்டார் ஒரு பிரதிஜையை எடுத்துக்கொண்டார் சரியா இருக்கா மேல இவ்வாறாக பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துக்கொண்ட பிறகு ததஹா ததஹானா பிறகு எதற்கு பிறகுனா இதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பிரதிஜா எடுத்துன்றதுக்கு அப்புறம் சஹா பீஷ்மஹா அபவத் அவனுக்கு அவருக்கு பீஷ்மர்னு பீஷ்மராக ஆனார் பீஷ்மர்ங்கிற ஒரு பெயரு வந்தது சரியா அதுக்கப்புறம் தேன துஷ்டஹா பிதா தஸ்மை स्वच्छंद मरण वरम दत्वा स्वयं सत्यवती नाम दाशकन्या परिणय तस्याम विचित्र वीर्या अब वीर्या अभिदम अभिदात्मा इला ला अभिदम आत्मजम अभिदम अभिदम आत्मजा தேன புத்திரேன அந்த மாதிரி ஒரு வரேன அந்த மாதிரி ஒரு வரத்தினால சரி வரம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஓத்துனால ஒரு ப்ராமிஸ்னால துஷ்டகா அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா தேன புத்திரேன துஷ்டகா அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையினால் துஷ்டகா பிதா சந்தோஷம் அடைந்த அப்பாவான அந்த சந்தனு தஸ்மை அப்படின்னா தஸ்மை பீஷ்மாயேன்னு அர்த்தம் அந்த பீஷ்மருக்கு ஸ்வச்சந்த மரணம் வரம் தத்வா ஸ்வச்சந்த மரணம் அப்படின்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி அவர் எப்ப நினைச்சாரோ அப்ப மரணத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு வரத்தை வரம்னா பூன் வரத்தை தத்வா அதாவது பதினேழு நாள் இருந்துட்டு பதினெட்டாவது நாள் தானே பூனார் அவர் இதுல மகாபாரத போர்ல குருக்ஷேத்திரத்துல அம்பு படுகையில படுத்து நூற்று பதினெட்டாவது நாள் தான் போனார் அவர் பீஷ்ம வரம் தத்வா தன் இஷ்டபடி மரணத்தை அடையக்கூடிய ஒரு வரம் ஒரு வரத்தை தத்வா துவாந்தம் சோ அந்த கொடுத்து விட்டு ஸ்வயம் சத்தியவதி நாம தாசகன்யாம் அவர் என்ன பண்ணார் அந்த அப்பா ஸ்வயங்கிறது இங்க சாந்த் போறது தானே என்ன பண்ணார் அப்படின்னா சத்தியவதி நாம தாசகன்யாம் சத்தியவதினு பெயருள்ள ஒரு தாசகன்யா அப்படின்னா ஒரு 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 நீச்சதாசி ஒரு ஃபிஷர்மேன் டாட்டர் அவளை பரிணிய கல்யாணம் பண்ணிண்டு தஸ்யாம் அந்த சத்தியவத்தியாம் அவளிடத்தில் விசித்திர விசித்திர வீரிய அபிதம் விசித்திர வீரிய அபித தம் அபிதம் சோ விசித்திர வீரியம்னு பெயருள்ள ஆத்மஜம் ஆத்மஜம்னா புத்திர ஆத்மனி ஜாயத்தே இது ஆத்மஜகா தன்னுடைய தன்னுடைய ஒரு செல்ஃபில இருந்து பிறந்ததுன்னா ஆத்மஜகான்னு பிள்ளைக்கு வேறு ஆத்மஜாங்கிறது புத்திரிக்கு வேறு சோ ஆத்மஜம் அப்படிப்பட்ட ஒரு புத்திரனை உற்பத்திய உண்டாக்கின பிறகு உண்டான பிறகு ஸ்வயம் காலதர்மேன அயுஜியத்தை அவரும் வந்து என்ன காலதர்மா அப்படின்னா மரணம்னு அர்த்தம் மரணத்தோட அயுஜியத்தை போய் சேர்ந்தார்னு அர்த்தம் புரியுதா சோ வந்து என்ன அப்படின்னா தேன துஷ்டகா தேன புத்திரேன துஷ்டகா பிதா அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையினால் சந்தோஷம் அடையப்பட்ட பிதா இந்த பிதாக்கு அப்ஜெக்டிவ் இந்த சரியா தெரியா பிதா தஸ்மை அப்படிங்கிறது பீஷ்மருக்கு போறது தஸ்மை பீஷ்மாய அந்த தன்னுடைய தஸ்மை புத்திராய அந்த பிள்ளைக்கு ஸ்வச்சந்த மரணம் வரம் தத்வா தன் இஷ்டப்படி மரணத்தை அடையக்கூடிய ஒரு வரத்தை தத்வா கொடுத்து விட்ட பிறகு ஸ்வயம் தானும் சயவதி நாம தாசகன்யாம் பரிணிய தானும் வந்து சத்தியவதினு பெயருள்ள ஒரு தாசகன்யா அப்படிங்கிறது ஒரு ஃபிஷர்மேனோட பிரித்யா ஒரு பிரிருத்திய கன்யா அவளை வந்து பரிணிய கல்யாணம் பண்ணினுட்டோ தஸ்யாம் அந்த சத்தியவத்தியாம் அவளிடத்தில் விசித்திர வீரிய அபிதம் விசித்திர வீரியம்னு பெயருள்ள ஒரு ஆத்மஜம் ஸோ இந்த ஆத்மஜமுக்கு அப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா விசித்திர வீரிய அபிதம் ஆத்மஜம் விசித்திர வீரியம்னு பெயருடைய ஒரு பிள்ளையை உற்பாத்திய பெற்றுக்கொண்டு கொண்ட பிறகு ஸ்வயம் தானும் காலதர்மேன அயுச்சதா காலதர்மோனாம மிருத்த மரணம் அதோட அயுத்யதா சேர்ந்துட்டார் சரியா ஆஹ் உங்களுக்கு இது இதுல இருக்கு சரியா ஆஹ்

பிரதர்னுடைய ராஜ்யத்தை தானே தாங்கி கொண்டு ததனு அதற்கு பிறகு தம் ஒரு அதாவது அவன் இருக்கும் பொழுது இவர் வந்து நீதான குழந்தையா தானே இருக்க நான் ராஜ்யத்தை ஆள்றேன்னு ஆளாம அவனுடைய ராஜ்யத்தை ஸ்வயம் ததத்து அப்படின்னா தான் அந்த பாரத்தை எடுத்துண்டு கிங் ஜஸ்ட் டேக்கிங் கேர் ஆஃப் த கிங்டம் சோ அந்த மாதிரி ஸ்வயம் ததத்து ததனு அதை தொடர்ந்து யௌவனாரூடம் தம் யௌவன யவன அவஸ்தையில வந்த தம் ராஜானம் அவனை ராஜா அந்த பாலனை ராஜான ராஜானம் கிருத்வா ராஜாவாக ஆக்கிவிட்ட பிறகு காசி ராஜ சுதாபியாம் கிரகமேதினம் சகார அந்த காஷி காஷி ராஜாவினுட சுதா ரெண்டு புள்ள ரெண்டு பொண்கள் அவா ரெண்டு பேருக்கும் கிரகமே தினம் சகார ஒரு ஹவுஸ் ஹோல்டரா அவனை ஆக்கிட்டார் சரியா அவனை ராஜானம் கிருத்வா கிரகமேதினம் சகார ஃபர்ஸ்ட் ராஜாவாக ஆக்கினார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா காசிராஜ சுதாப்யாம் அந்த காஷி ராஜாவினுடைய பெண்கள் ரெண்டு பேருக்கும் என்ன கிரஹம் ஏ தினம் ஹவுஸ் ஓடர் ஓப் தோஸ்டி சரியா ஜீ எனக்கு ஒரு டவுட் பிராத்து ராஜ்யம்னு போட்டிருக்கேன் அது வந்து அந்த பிராத்து அந்த விசர்கம் புனாரமத்தை மாதிரி தீர்க்கமா இருந்தா ராஜ்யம் பிராத்து ராஜ்ஜியம் பிராத்து ராஜ்யம் ஆமா இல்ல தீர்க்கம் அந்த புனாரமத்தை மாதிரி

ஆத்மனக காணீனம் புத்திரம் வியாசம் ஜேஷ்டாயம் அம்பிகாயாம் சந்தானார்த்தம் நியோஜயாம் அந்த விசித்திர வீரியனும் ரொம்ப காலம் இல்லாம போயிட்டது இறந்து போயிட்டதுனால குலவருத்தி குலவருத்தியை பொருட்டு என்ன அப்படின்னா இந்த சத்திவதியானவள் சாந்தனவ அப்படின்னா சந்தனோகோ புத்திர பீஷ்மஹன்னு அர்த்தம் சோ அந்த பீஷ்மரனுடைய அனுமத்தியா அனுமதியின் பொருட்டு பாராச்சரியம் ஆத்மனக காணீனம் புத்திரம் பாராச்சரியம்ங்கிறது பரா அபத்தியம் பாராச்சரியம் வியாசரை அந்த காணீனம் புத்திரம் அப்படிங்கிறது ஒரு அஹ் கல்யாணம் ஆகாம பிறந்த ஒரு குழந்தைக்கு காணீனகான்னு பேரு சோ அந்த காணீனம் புத்திரம் அந்த காணீனம் புத்திரனான அந்த வியாசனை ஜேஷ்டாயாம் ஸ்னுஷாயாம் தன்னுடைய பெரிய ஸ்னுஷாங்கிறது டாட்ரிங்களா அவளிடத்தில் அந்த ஸ்முஷாயாம் அம்பிகாயாம் அந்த அம்பிகையின் இடத்தில் சந்தானார்த்தம் நியோஜயாமாசை சோ சந்தானத்துக்கோசரம் அந்த வியாசர்கிட்ட வந்து அவ சேர்த்து விட்டா என்ன அப்படின்னா சோ தஸ்மின் நபி அப்படின்னா அந்த விசித்திர வீரியனும் கூட ந அதி காலேன உபரதே சோ அதிஜிர ரொம்ப ரொம்ப ஒரு 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 கொஞ்ச நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலேன உபரதே உபரதேனா மரணம் அடைந்த பிறகு குலவருத்தி உப உச்சுகு குலவருத்தியை விரும்பி கொண்டு சத்தியவதி சத்தியவதியானவள் சாந்தனவ அனுமத்தியா சந்தனோகோ புத்திரா அபத்தியம் போவான் சாந்தனவசிய அனுமத்தியா அந்த அனுமதி அனுமத்தியா அந்த அனுமதியினால் வைத்து வைத்துக்கொண்டு பாராச்சாரியம் ஆத்மனக காணீனம் புத்திரம் வியாசம் சோ இது எல்லாமே அந்த வியாசத்துக்கு அப்ஜெக்ட் பாராச்சரியம் அப்படிங்கிறது பராச்சரஸ்ய அபத்தியம் போவான் பாராச்சரியம் அவ அவர் யாரு அப்படின்னா ஆத்மனக தன்னுடைய ஆத்மனகாங்கிறது இங்க சத்தியவதியினுடைய காணீனம் புத்திரம் அந்த காணீனம்ங்கிற காணீனம்ங்கிறது சன் ஆஃப் அன் அன்மேரிடு விமன் சோ அப்படி இருக்கின்ற புத்திரனை வியாசனை ஜேஷ்டாயாம் ஸ்னுஷாயாம் தன்னுடைய முதல் மாட்டு அந்த டாக்டர் இல்லாவான அம்பிகாயாம் அம்பிகையின் இடத்தில் சந்தானார்த்தம் நியோஜயாம் ஆச சோ வியாசம் அம்பிகாயாம் நியோஜயாம் ஆச இந்த வியாசரை சத்தியவதியானவள் சத்தியவதி நிவோ நியோஜயாமச யார அப்படின்னா வியாசம் அம்பிகாயாம் நியோஜயாமசை இந்த வியாசரை அம்பிகையின் இடத்தில் சேர்த்து விட்டார் எதுக்கோசரம் அப்படின்னா சந்தானா சரியா இருக்கா ஓகேவா உம் சரியா இருக்கா ஒன்னு சொல்றீங்களா ஆஹ் சொல்றேன் சொல்றேன் தஸ்மின் அப்பி நான் அதிச்சிரேன காலேன உபரதே தஸ்மின் அப்பி தஸ்மின் அப்படிங்கறது அந்த விசித்திர வீரியன காலேன ரொம்ப கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன உபரதே சதி அந்த உப் அவன் உபரதா அப்படின்னா மரணம் அடைந்தான்னு அர்த்தம் அதிச்சிரேன காலேன உபரதே கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவனும் உபரதே மரணம் அடைந்த அந்த தருணத்தில் குலவருத்தின் இச்சுகு குலவருத்தியை விரும்புகின்ற சரியா சத்தியவதி என்ன பண்ணா அப்படின்னா ஆஹ் சத்தியவதி நியோஜயா மாச சத்தியாத்தியானவள் சேர்த்து விட்டாள் யாரை யாரை சேர்த்தாள் அம்பிகாயாம் வியாசம் அம்பிகாயாம் நியோஜயாமாச அந்த வியாசரை அம்பிகை அம்பிக்கை அப்படின்னு உள்ள தன்னுடைய ஸ்முஷாயாம் தன்னுடைய மாட்டு பொண்ணிடத்தில் சந்தானார்த்தம் நியோஜயாம் ஆச சந்தானத்துக்கோசரம் சந்தானம்ங்கிறது குழந்தைகளுக்கோசுரம் நியோஜயா மாச அந்த அம்பிகாக்கு அப்ஜெக்ட் வந்து இது ரெண்டும் ஜேஷ்டாயாம் அம்பிகாயம் சரியா இருக்கா ஜேஷ்டானா பெரியவோ மாட்டு பொண்ணு ஃபர்ஸ்ட் மாட்டு பொண்ணு ஸோ அந்த ஸ்னுஷா எல்லாம் சப்தமி ஏகவச்சனத்துல இருக்கு ஜேஷ்டாயாம் ஸ்னுஷாயாம் அம்பிகாயாம் நியோஜயா மாச சத்தியவதி சரியா அதுக்கப்புறம் யாரை இவளிடத்தில் நியோஜயாமாச அப்படின்னா பாராச்சரியம் தன்னுடைய அந்த அந்த கல்யாண ஆகாம தரு தருணத்துல பிறந்த அந்த வியாசரை அம்பிகாயாம் நியோஜயாமாச எதுக்கப்புறம் அப்படின்னா சாந்தனவ அனுமத்தியா சந்தனுவனுடைய பிள்ளையான பீஷ்மரனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்ட பிறகு ஆஃப்டர் டேக்கிங் த த பர்மிஷன் ஃப்ரம் வித் த பர்மிஷன் ஆஃப் பீஷ்மா She made, she made चक्षुषी okay. सौ... पिताय

ஃபார்ம் அசமியன ரூபேண அப்படியே ஒரு தாடி எல்லாம் வளர்த்துண்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு 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 அன்பிளசன்ட் ஃபார்ம்ல இருக்கின்ற அசௌமிய ரூபேண பீபட்சமானா ரொம்ப பயத்துக்கு உட்பட்டவளான விபட்சமானங்கிறது அவளுக்கு அட்ஜெக்டிவ்வா வருது சாக அஜெக்டிவ் பீபட்சமானா சா அம்பிகான்னு அர்த்தம் பயந்தவளான அந்த அம்பிகையானவள் தசிய அப்படின்னா அந்த வியாசஸ்ய அசௌமியான ரூபேன அழகில்லாத ரொம்ப இதுவா இருக்கின்ற ரூபத்தோ ரூபத்தினால் தன்னுடைய கண்களை பிதாய தம் உபஜகாம அவர்கிட்ட போனா கம்மு தாத்து உபங்கிறது அங்க உபசர்க்கம் ஜகாமங்கிறது லிட்டல இருக்கு தம் தம் வியாசம் உபஜகாமன்னு அர்த்தம் சரியாருக்கா சரியாருக்கா

तस्यां पुत्रो जज्ञे தத் அனுரூபா அதாவது அவ கண்ண மூடிண்ட காரணத்தினால தத் அனுரூபக அப்படின்னா அனுரூபம் அவ எப்படி இருந்தாலோ அதுக்கு சதிருஷமாக அப்படின்னா ததனுரூபம்னா அனுரூபம்னா தத் சதிஷன அர்த்தம் அதுக்கு தகுந்தவாறாக ஏவ தஸ்யாம் அப்படின்னா அந்த அம்பிகாயாம் நடத்தும் அந்த அம்பிகையின் இடத்தில் புத்திரஹா ஜக்னே ஒரு புத்திரனானவன் உண்டானான் ஜனி பிராதுர்பாவே லிட்டு திருப்பியும் சரியா சோ தஸ்யாம் புத்திரஹா ஜக்னே புத்திரஹ ஜக்னே தான்

சோ தேன தேன பௌத்திரேன சாரி தேன பௌத்ரேன அந்த பேரனால அபரிதுஷ்டா சா வந்து அபரிதுஷ்டா பரிதுஷ்டானா ஹாப்பின்னு அர்த்தம் அபரிதுஷ்டான சந்தோஷம் அடையாதன்னு அர்த்தம் அபரிதுஷ்டா சா சந்தோஷம் அடையாத அவள் யாரு சா சத்யவதி அதாவது சா தாசேயி தாசேயிங்கிறது அந்த தாஷசிய ஸ்திரீ அவ வந்து அந்த சத்தியவதி ஆனவள் கனிஷ்டாயாம் ஸ்னுஷாயாம் அவளுடைய சின்ன மருமகள் இருக்கா பாருங்க அவள் அந்த மாட்டு பொண்ணு வேற யாருன்னா அம்பாலிகாயாம் அந்த அம்பாலிகாயம் தம் நியோஜயாம் ஆசை முதல்ல வந்து அம்பிகா வச்சா அம்பிகா வந்து பயத்தினால அசௌமியன ரூபேன பீபச்சவானா சா அவ வந்து தன்னுடைய கண்ணை மூடின்றதுனால குருடனாவே ஒரு புண்ண பொறந்துடும் திருதராஷ்டிரன்னு அவன் தான் சரியா இப்ப குருடன் பொண்ணுல தத் அனுரூபகா அப்படின்னா அந்த கண்ணை மூடின்றதுனால கண்ணு தெரியாத ஒரு புள்ளையானவன் பிறந்தான் தேன அபரிஷ்டா சா அப்படிப்பட்ட ஒரு அபரிதுஷ்டா சந்தோஷம் அடையாதவளானி சத்தியவதி தாசேயி அந்த இன்னொரு மாட்டு பொண்ணு இரண்டாவது மாட்டு பொண்ணான அந்த அம்பாலிகாயாம் அந்த அம்பாலிகாயின் இடத்தில் தம் புனரபி நியோஜாமாச தம் வியாசம் மறுபடியும் நியோஜயாமாசா சரியா அதுக்கப்புறம் சமாகமம் சேர்க்கை அந்த செயற்கையில் ஹரிணி பூதா இவ ரொம்ப பயந்தவளான அபவது சரியா அப்படியே வெளுத்து போச்சு அவளுக்கு மூஞ்செல்லாம் முகமெல்லாம் சோ அந்த மாதிரி ஹரிணி பூதா இவ அப்படின்னா ஜீபிகம் வெரி ஸ்கேர்டா நடத்தும் அந்த மாதிரியாக சா அபவது சா அபவது அவள் ஆனாள் எப்படி ஆனாள் அப்படின்னா ஹரிணி பூதா இவ அபவது அப்படியே பயந்து போனவளான ஆனவாள் எதக்கோசரம் தத் சமாகமே தஸ்ய வியாசஸ்ய சமாகம் சரியா அதுக்கப்புறம் ஜி அதுல ஹரிணி பூதானா மான வச்சு ஏதாவது சொல்றாளா தெரியல ஹரிணிங்கிறது நீங்க பயம்ங்கிற அர்த்தம் தான் எடுத்துக்கணும் மான் எப்படி பயந்து இருக்கும் அந்த மாதிரி ஆமா ஹரிணி பூதா இவ அப்படின்னா ஒரே பயந்தவளானு எடுத்துக்கோங்க சரியா பயந்து போனவளான போனவளாக ஆனாள் சரியா பபுவ அதுக்கப்புறம் அப்படின்னா சமானம் ரூபம் சரூபம் சோ தத் சவரூபம் தஸ்ய சமான ரூபம் அது எப்படி அவ பயந்தாளோ அதுக்கேத்த மாதிரி அந்த புள்ளையும் வந்து தஸ்யாம் புத்திர பபுவ சோ அதுக்கேத்த மாதிரி அந்த புள்ளையும் அது அப்படியே பொருந்தது ஸோ நம்ம என்ன மனக்கிருத்தம் கிருத்தம் நம்ம மனசுல என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம ஆகும் இல்லையா ஸோ மனசுல வந்து நம்ம நல்லதை நினைச்சோம்னா நல்லதை நடக்கும் இந்த மாதிரி நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா பய பயந்துட்டே போவோங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஸோ தத் சரூப ஏவ தஸ்யாம் புத்திரோ பபுவார் அதுக்கப்புறம் பபுவங்கிறது பூ லிட்டு அப்புறம் ஸோ அப்படி பாண்டு இவ அப்படி அவனும் பாண்டுகூ இவ ஏவ பாண்டூரி பாண்டூரி தேவ அபியதாயி சோ அவனும் கூட அப்படின்னா அந்த புத்திரோ அபி பாண்டுகுனா வெள்ள நடத்தான் வெளுத்து போனதுன்னு சொல்றோம் பேல்லுன்னு சொல்றோம்ல இவ அபியதாயி அபிய அதாவது அபி தா லுங்குல இருக்கு இது அபியதாயி சரியா அவனும் அந்த மாதிரியாக ஆகினான் இந்த மாதிரி பாண்டூர் அபியதாயி அப்படிங்கிறது வெளுத்துட்டு புறந்தான்னு அர்த்தம் சோ அபி சா அபி அந்த புத்தனும் கூட பாண்டு இவ சான் அபிமத்தை அனபிமத்தை அனபிமத்தை தங்கே அஹ்ஸ்வியுக்த சித்தீய ஆத்மனோ அஹ் சோ அப்படின்னா முதல்ல அனுப்புறா முதல் குழந்தை குருடா பொறையிறது அடுத்த மாட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி வெளுத்துட்டு புறக்குறது திருப்பியும் அதே அந்த இரண்டாவது மாட்டு பொண்ணு வந்து ரொம்ப பயப்படாதது கண்ண கிண்ண மூடாததுனால திருப்பியும் இன்னொரு அட்டம் செகண்ட் டைம் போ சொல்றான் பட் அவளுக்கு அபிமதம்னா இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம் அனபிமத்தம்னா இஸ் நாட் இன்ட்ரெஸ்டெட் டிஸ் இன்ட்ரெஸ்டெட் புனச்ச அனபிமத்தை தத் சங்கே தசிய வியாசிய சங்கே அந்த வியாசரனுடைய சேர்க்கையில் அனபிமி அனபிமத்தை சா இ இஷ்டம் இல்லாத அவள் ஸ்வ்வா நியுக்த சா யீயா ஆத்மனிஷ் சூத்திராம் அலங்கிருத்த பிராஹிணோத்து சோ வந்து ஸ்வசு ஸ்வசூரஸ் ஸ்திரீ அந்த அவளால் திருத்தியாவில் இருக்கு நியுக்தா சா அவளால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அனுப்பப்பட்ட சா அம்பாலிகா சரியா நியுக்தா சா அம்பாலிகா த்விதியா ஆத்மனஹ புஜிஷ்யாம் சூத்ராம் அலங்கிருத்திய பராகினோ சோ தன்னுடைய புஜிஷ்யாம் அப்படின்னா தாசின்னு அர்த்தம் அவளை சூத்ராம் சூத்ரா சூத்ரையாக இருக்கின்ற அவளை புஜிஷ்யா புஜிஷ்யாம் சூத்ராம் அலங்கிருத்திய அலங்காரம் செய்து விட்ட பிறகு பிராகினோத் அப்படின்னா பிரேஷித்தவத்தின்னு அர்த்தம் அவளை வந்து அம்ச்சா பிர ஹி அங்க உங்களுக்கு அஹினோத் அப்படிங்கிறது உங்களுக்கு லங் பிராங்கிறது அங்க இருக்கும் சரியா ஹி கத ஓகேவா பிராகினோத் அப்படின்னா பிரேசித்தவத்தையும் அர்த்தம் சோ புனக்ச அனபிமதே தற்சங்கே சோ மறுபடியும் தற்சங்கே அனபிமதே அவருடைய சங்கத்துல அவரோட ஒரு சேர்க்கையில் அனபிமதே ந அபிமதம் அனபிமதம் சோ ந அபிமதே அந்த மாதிரி விருப்பம் இல்லாத அந்த தருணத்தில் ஸ்வஸ்வா நியுக்தா சா தன்னுடைய மாமியாரனால அனுபப்பட்டவளான சா தித்தியா அந்த இரண்டாவது மாட்டு பொண்ணு ஆனவள் ஆத்மனக தன்னுடைய புஜிஷ்யாம் சூத்ராம் தன்னுடைய புஜிஷ்யா அப்படின்னா உங்களுக்கு அலங்காரம்ாகிணோத் பிர பிளஸ் ஹி லங்லகாரம் பிரதம புருஷா ஏகவசனம் சா பிராகினோத். அதான் அந்த மெயின் சென்டென்ஸ் சா புஜிஷ்யாம் சூத்ராம் பிராகினோத். சரியா எப்படிப்பட்ட சா அப்படின்னா अ द्वितीया नियुक्ता श्वश्वा नियुक्ता सा तस्मिन संगे अनबिमते सति आत्मरहस्य जिष्यां शूद्रां आलंकृत्य प्राप्त सर्यर्गा yes अपरा next time सूतराम mm. दुर्लभेन तत्समागमेन mm. mm. कुतुह कुतुहलिन्यां तस्यां बिदुरा 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 बिदुरान्म बेदुरा,

அவள் வந்து சாட்சாத் ஒரு சூத்ர ஜாத்தியில பிறந்துட்டும் இந்த மாதிரி ஒரு வியாசரோட அவருக்கு வந்து சமாகமம் அப்படிங்கிறது அவளுக்கு வந்து துர்லபம் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய கூடாத ஒன்று கிடைக்காத ஒன்று ஸோ சுதராம் துர்லபேன மிகவும் அடைய முடியாத காரணத்தினால எது துர்லபேன தத் சமாகமேன தஸ்ய சமாகமாக தேன அந்த த சமாகமேன அது எப்படி அந்த சமாகமம்னா துர்லபேன துக்கேன லப்தும் சக்யம் ரொம்ப இட்ஸ் வெரி டிஃபிகல் வித் வியாசா ரொம்ப இருந்தா குதூஹலினி சா குதூஹலின்யாம்ங்கிறது சப்தமியில இருக்கு தஸ்யாம் அவளிடத்தில் அந்த தாஸ்யாம் அந்த அந்த சூத்ராயாம் என்ன அப்படின்னா விதுரநாமா விதுரன்னு சர்வ குண சம்பன்னகா எல்லா குணத்தோட இருக்கின்ற சுதக ஜாதக ஒரு பிள்ளையானது உண்டானது சரியா சோ வந்து சுதரான் துர்லபேன தத் சமாகமேன மிகவும் துர்லபமான அந்த சமாகமனத்தினால் குதூகலின்யாம் குதூகலத்தோடு இருக்கின்ற தஸ்யாம் அந்த சூத்ராயாம் விதுரநாமா விதுரர்னு பெயர் பெயருள்ள சர்வ குண சம்பா எல்லா குணத்தோட சம்பன்னமாக இருக்கின்ற சேர்ந்து இருக்கின்ற சுதஹா ஒரு பிள்ளையானது ஜாதக உண்டானது சரியா இருக்கா ஓகேவா ஆ ஓகே सुरेण जाति अंदथया कनिष्ठस्य पाराश पाराश सत्य च मध्य मध्यमः पांडूरेव राजा बबव सो so, ज्येष्ठस्य जात्यंददया कनिष्ठस्य कनिष्ठस्य पारशवतया சம் பாண்டுரேவ ராஜா பபுவ ஜேஷ்டனான அந்த திருதராஷ்டிரா தசிய அந்த திருதராஷ்டிரனானவன் அவனுக்கு ஜாத்தியந்ததையா ஜாதி அப்படின்னா ஜாத்தியா அப்படின்னா ஜன்மனா அந்த அர்த்தம் பொறப்புல இருந்தே குருணன் சோ அந்த மாதிரி ஜாத்தியந்தஹா அப்படின்னா ஜாத்தியா அந்த ஜன்மனா அந்த அர்த்தம் தயா சோ அந்த அந்தசிய பாவகா அந்ததா சோ அந்த அந்ததையா அந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் கனிஷ்ட பாரசவத்தையா நானவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த எங்கஸ்ட் வந்து விதுரன் அவர் வந்து பாரசவத்தையா அப்படின்னா சூத்ராயாக சூத்ராயாம் விப்ரதனையாக அதுக்கு பாரசவகான்னு பேரு சூத்ரன் சூத்ர ஸ்திரீ கிட்ட ஒரு விப்ரன் விப்ரனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து பாரசவகான்னு பேரு அந்த பாரசவத்தையா ச மத்திய அதுக்கு நடுவுல இருக்காரு பாருங்க பாண்டுகு அந்த பாண்டுரேவ ராஜா பபுவ அந்த பாண்டுவே என்ன ஆனார் ராஜாவா ஆனார் சோ முதல் புள்ள வந்து ஜாத்தியந்தகா ஜமனா அந்த அதனாலேயும் கனிஷ்ட அந்த எங்கஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து சூத்ராயாம் விப்ரகனய அதனால மத்தியம பாண்டுரேவ அந்த பாண்டுவே ராஜா பகுவ ராஜாவாக ஆ சரியா அதுக்கப்புறம் அம்பிகேயு சுபல கன்யாம் காந்தாரின் அம்பிகேயா அப்படின்னா அம்பிக அம்பிகாய புத்திர ஆம்பிகேயா ஆதித்யா புத்திரக ஆதித்யன்றிருக்கணும் அந்த மாதிரி அஹ் அம்பிகா அம்பிகேயா ஆஹ் அம்பிகேயாஹா புத்திரஹா அம்பிகேயா அப்படின்னா திருதராஷ்டிரகான்னு அர்த்தம் அம்பிகேயினுடைய பிள்ளையான அந்த திருதராஷ்டிரன் சுபலகன்யாம் காந்தாரி சுபலகன்யா அவளுக்கு வந்து அந்த சுபல தேசத்து கன்யாவா இல்லைன்னா சுபலங்கிற ராஜாவோட பிள்ளைய பொண்ணான் தெரியாது எனக்கு சுபலகன்யாம் காந்தாரி அந்த சுபலகன்யாவான காந்தாரியை பாரியாம் லேவே பாரியாவாக அடைந்தான் சரியா ஆம்பிகேயஸ்து லேபே அதான் மெயின் மெயின் சென்டென்ஸ் லப் லேபேங்கிறது லிட்டில் இருக்கு அடைந்தான் அர்த்தம் அப்புறம் சாப்பி தாதிருஷாய தாதிருஷாய வராத் வராத்மனாம் வராய ஆத்மானம் வராய ஆத்மானம் பித்ருப்யாம் தத்சிதாம் யதா தத்சிதம் தத்சிதம் எதா தித்சிதம் இல்ல सितं यदा शुश्राव तदैव पत्यो स्वे ममासूयाक्षिणी अपि सम्यक् बद्धा स्वयं स्वयम् अभ्यन्दे अभ्यन्देव भूत्वा पतिव्रतात्म पतिव्रतात्ववत्मन् व वर्तयामास पतिव्रतात्वम् अन्वर्तयामास सरिया சாபி தா வராய ஆமா பித்திரும் திதித்சித்தம் எதா சுசிராவ தௌ மமூய மாட்டை சமக் பயமீ அந்த இவ் பூ்வா பதிவிரம் அன்வாசி அப்படின்னா சாந்தாரி அப்பாந்தாரி அந்த காந்தாரியூம் கூட தா வரா அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பிரைட் ரூமன் ஒரு மாப்பிள்ள சோ அந்த தாதிஷாய அப்படின்னா தா கீதாய இந்த மாதிரி ஜாத்தியந்தக இந்த மாதிரி இருந்தே கண்ணு தெரியாத தாதிருஷாய வராய இந்த மாதிரி ஒரு வரனுக்கு ஆத்மானம் பித்ரு திதிட்சிதம் யதா சுஷ்ராவ சோ திதிட்சா திட்சா அப்படின்னாலே மிச்சா சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்பாவானவர் இந்த மாதிரி ஒரு வராய ஆத்மானம் தன்னை குடுக்க போகிறார் என்பதை யதா எப்பொழுது சா சுஷ்ராவ அவள் எப்பே எப்போது கேட்டாளோ சரியா ததா ஏவ அப்பொழுதே பத்ய் பதியினிடத்தில் மம அசூயா மாபூத் சோ எனக்கு வந்து என்னிடத்தில் வந்து ஒரு அசூயங்கிறது இருக்கப்படாது அப்படின்னுட்டு இரண்டு கண்களையும் அபி கூட படைகி அப்படின்னா துணியினால துணிகளினால் சம்யக்கு பத்தா நன்றாக கட் கட்ட கட்டினவளான ஸ்வயமபி அந்தாய்வ பூத்வா தானும் ஒரு கண் தெரியாதவள் போல பூத்வா இருந்து கொண்டு பதிவிரதாத்வம் அன்வர்த்தையா மாசை பிரதிவிரத்தையாக இருக்கும் அந்த தன்மைக்கு சூட்டபிளாக ஆகினார் பதிவிரதா ஒரு லாயலா ஒரு எப்படி அப்படிங்கிற அந்த பதிவிரதாயா பாவக பதிவிரதாத்வம் அதுக்கு அன்வர்த்தையா அப்படின்னா அந்த அந்த பதிவிரதாத்வம்ங்கிறது எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்தா போல இருந்தா சரியா சோ சாபி அந்த காந்தாரியும் கூட வராய அப்படிப்பட்ட ஒரு வரனுக்கு ஆத்மானம் எதா சுஷ்ராவ தன்னை தாத்தும் இச்சம் அதாவது இந்த மாதிரி தன்னை கொடுக்க போறா அப்படிங்கறதை எதா சுஷ்ராவ எப்பொழுது கேட்டாலோ சுஷ்ராவங்கிறது இருக்கு சரியா ததா ஏவ அந்த தருணத்திலேயே பத்தி அப்படின்னா இவளுக்கு பத்திக்கிட்ட அசூயா இல்ல பத்தி இவகிட்ட அசூயா வாண்டாம் அப்படிங்கிறதுனால ஸ்வே அக்ஷீனி தன்னுடைய இரு கண்களையும் அக்ஷீனி அபி படைகி துணிகளினால் சம்யக்கு பத்தா அந்த சம்யக்கு பத்தாங்கிறது அந்த சாக அட்ஜெக்டிவா போகுது தன்றாக கட்டி கட்ட கட்டினவளாக ஸ்வயம் அபி தானும் கூட அந்த இவ கண் தெரியாதவள் போல பூத்வா இருந்து கொண்டு பதிவிரதாத்வம் அன்வர்த்தையா மாச பதிவிரத்தையாக இருக்கும் அந்த தன்மைக்கு அன்வர்த்தையா மாச அப்படின்னா சூட்டவளானான்னு அர்த்தம் அதாவது சில பேரெல்லாம் இட் இஸ் நாட் ஓன்லி சினானமஸ் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அந்த பிரதிவிரத்தையாக இருக்கும் தன்மையை கரெக்டாக அடைந்தாள்

ஒருஃப் குந்தி மாத்ரி சி துவே பாரியே இரண்டு பாரியாக்கள் பபுவது இரண்டு பாரியார்கள் ஏறினார்கள் சரியா எடுத்துக்கலாமா